அத்தியாயம் இருபத்தி மூன்று மூத்த திபெத்திய லாமா ஒரு நாள் தியானத்தையும் காலை உணவையும் முடித்த பின்னர் பாபாஜி ஓர் ஆச்சரியமளித்தார் இன்றைக்கு உனக்கு திட்டமிடப்பட்ட பணி ஏதுமில்லை உன் விருப்பம் போல எங்கு வேண்டுமென்றாலும் சுற்றி வரலாம் அந்த குன்றுக்குச் சென்று குகைகளை ஆராய்ச்சி செய்யலாம் பொழுது சாய்வதற்குள் திரும்பி வந்துவிட வேண்டும் சரிதானா என்று வினவினார் அறியாத நிலப்பகுதிகளில் நீண்ட தூரம் பயணம் செய்து ஆராய்ந்து அறிவதை விட அதிகமாக வேறு எதையும் விரும்பியதில்லை எனவே கமண்டலத்தையும் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் முன்பே பார்த்திருந்த குறுகிய செங்குத்தான பாதையில் ஏறிச் சென்றேன் சற்று நேரம் கழித்து மேலே ஏறுவது கடினமாக இருந்தது குளிராகவும் இருந்தது அத்துடன் தூரத் தொடங்கி பிறகு உறைபனி மெதுவாக பெய்ய ஆரம்பித்துவிட்டது பாதையின் இரண்டு பக்கங்களிலும் சில இயற்கையான குகைகள் இருந்தன சில சமயங்களில் இமாலயக் கரடி அந்த குகைகளில் தங்கியிருக்கலாம் என்று பாபாஜி எச்சரித்திருந்தார் எனவே ஒருவித முணுமுணுப்பு சத்தம் ஒரு குகையில் இருந்து வருவதைக் கேட்டதும் பயத்தால் உறைந்து போனேன் வாசனை திரவியங்களின் நறுமணம் குகையின் உள்ளேயிருந்து வருவதை உணர்ந்து முகர்ந்தேன் எச்சரிக்கையுடனும் கிளர்ச்சியுடனும் நடுங்கியவாறே குகையின் வாயிலினுள் ஊர்ந்து உள்ளே சென்றேன் குகையின் முடிவில் ஒரு குண்டத்தினுள் எரியும் நெருப்பிலிருந்து சிறிய வெளிச்சம் வெளிப்பட்டது என் கண்கள் அந்த இருளுக்கு சற்றே பழக்கமானது ஆடைகள் எதுவும் அணியாத ஒருவர் அக்னியை நோக்கி அமர்ந்து சாம்பிராணி போன்ற வாசனை திரவியங்களை அக்னிக்குள் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார் ஏதோ சில மந்திரங்களை ஒரே சுருதியில் உச்சரித்துக் கொண்டிருந்தார் என்னை பார்த்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு அவரே என்னை அழைக்கட்டும் என்று தூரத்திலேயே அமைதியாக அமர்ந்து கொண்டேன் சிறிது நேரம் கழிந்த பிறகு அவர் என்னை தன் அருகே வருமாறு சைகை செய்தார் அருகில் சென்று அமர்ந்தேன் இப்பொழுது அவரது முகத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது அவர் முகம் வயதாகி மிகுந்த சுருக்கங்களுடன் மங்கோலிய இனத்தவரைப் போல இருந்தது சில நரைமுடிக் கற்றைகள் கொண்ட தாடியுடனும் மெலிதான மீசையுடனும் வழுக்கையுடனும் இருந்தார் ஏதாவது ஒருவகை புத்த மதத்து துறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவர் நிறுத்தி நிதானித்து ஆங்கிலத்தில் பேசியது வியப்பாக இருந்தது அவரது குரல் கரடு முரடாகவும் கீச்சு கீச்சு என்று கத்துவது போலவும் இருந்தது கூப்பிய கரங்களுடன் வாழ்த்துக்கள் என்று சொன்னார் புத்ததேவர் அவலோகதீஸ்வரர் உனக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கட்டும் என்றார் அவருக்கு முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி நான் யார் என்பதையும் அங்கே ஏன் வந்தேன் என்பதையும் விளக்கினேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று அவர் சொன்னார் உனது பாபாஜியையும் தெரியும் அடிக்கடி சந்திப்போம் நான் மிலரெபா யோகியின் கர்க்யூபா பிரிவினரைச் சார்ந்தவன் எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருப்பவன் மிலரெபா என்றால் பருத்தி ஆடையை அணிபவர் என்று அர்த்தம் நாங்கள் கடுமையான குளிர்காலங்களிலும் கூட சில பருத்தி துணியை மட்டுமே இடையில் அணிவோம் என்ன சொல்லி உச்சரித்துக் கொண்டிருந்தீர்கள் எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறீர்கள் உனது இரண்டாவது கேள்விக்கு பதிலளிக்க மாட்டேன் போக நீயே புரிந்து கொள்வாய் ஓம் மணிபத்மே ஹௌம் என்ற புத்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தேன் ஐயா கடுமையான குளிரிலும் கூட உங்களால் எப்படி திறந்த மேனியாக இருக்க முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாமா பாபாஜி கூட உங்களைப் போலத்தான் குழந்தாய் விளக்கமாக கூறுகிறேன் மிலரபா குருவின் பரம்பரையைச் சேர்ந்த நாங்கள் தும்மோ என்னும் பிராணாயாம மூச்சுப் பயிற்சியை ஒருவித உருவகக் காட்சியுடன் செய்கிறோம் அது தொப்புள் பகுதியான மணிப்பூரகத்தில் உஷ்ணத்தை உருவாக்கி உடல் முழுவதும் பரப்புகிறது இந்த கடும் குளிரிலும் நான் வியர்வையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை நீ பார்க்க முடியும் எங்களில் சில யோகிகள் முழுவதும் நனைந்த துணிகளை தங்களது முதுகில் போர்த்தி கடும் குளிரிலும் கூட சில நிமிடங்களில் காய வைத்து விடுவார்கள் மணிப்பூரகம் என்கிற அதே மையத்தில்தான் நேற்று உன்னை அக்னி தொட்டது எப்போதாவது உனக்கு தேவைப்பட்டால் பாபாஜியே தும்மோ பயிற்சியைக் தருவார் என்னை அக்னி தொப்புள் பகுதியில் தொட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் அது நடந்தது முதல் பாபாஜியும் என்னை விட்டு அகலவில்லை நான் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வெளியே வந்து உங்களிடம் இதைப்பற்றி விவாதித்திருக்கலாம் ஆனால் அப்படி நடந்திருக்காது என்று நான் வினவினேன் குழந்தாய் நாங்கள் தகவல் தொடர்பு பரிமாறிக் கொள்ளும் ஒரு முறையை பின்பற்றி வருகிறோம் அது சாதாரண மனிதர்களுக்கு தெரிந்திருக்காது ஆனால் அதில் ஏதும் மர்மம் இல்லை மனது கலக்கமற்ற அமைதியை அடைந்து ஒரு குவிந்த கூர்மையான கவனத்தினை அடைந்துவிட்டால் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளவும் முடியும் இப்போது நான் எப்படி சொல்லிவிட்டதனால் உடனே பத்திரிகைகளில் வரும் டெலிபதியை தருகிறேன் தலையையும் கழுத்தையும் மறைத்து மாயம் செய்ய தருகிறேன் என்றெல்லாம் செய்யப்படும் விளம்பரங்களை நம்பிவிடாதே அவையெல்லாம் அபத்தங்கள் உண்மையில் டெலிபதி என்னும் எண்ணப் பரிமாற்றங்கள் அவ்வளவு சுலபமானது அல்ல இன்னும் இரண்டு கேள்விகள் கேட்கலாமா ஐயா ம் கேட்கலாம் சில திபெத்திய உள்பகுதிகளில் நாகரிகங்களில் உயர்வான அசாதாரணமான நிலப்பகுதி மறைக்கப்பட்டு கிடக்கின்றன என சில புத்தகங்கள் சொல்கின்றனவே உண்மையா ஏட்டி எனப்படும் பணிமனிதன் உண்மையாகவே இருக்கிறானா நீங்கள் அவனை பார்த்திருக்கிறீர்களா திபத்திய யோகி உன் முதல் கேள்விக்கு பதில் ஆம் யாருமே அணுக முடியாத திபெத்திய பகுதியில் நானே அந்த மாதிரி ஒரு குகையினை பார்த்திருக்கிறேன் மனித வர்க்கத்தைப் போலவே நமக்கு இருப்பதை விட பெரிய மண்டை ஓடுகள் சிறிய உடல்வாக்கு சாம்பல் கலந்த கருமை நிறம் கொண்ட உடல்களை பார்த்திருக்கிறேன் அவை நன்றாக பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவர்களெல்லாம் இந்த உலகத்தின் பண்டைய நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் வேறு கிரகத்து மனிதர்கள் அல்ல அவர்களில் இரண்டு நாகரிக இனங்களின் அபரிமிதமான அறிவு வளர்ச்சியினால் அன்பு மற்றும் இரக்க உணர்ச்சிகளை அறவே மறந்ததினால் ஏற்பட்ட போரில் அந்த இனங்களே அழிந்து போயின என்று எங்கள் உபாத்தியாயர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்போதைய நாகரீகம் வளர்ந்து வரும் விதத்தை பார்க்கும் பொழுது என்னவிதமான முடிவு காத்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஏடிஐ பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் பலர் அதைப் பார்த்ததாக சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கலாம் பத்ரிநாத்திலிருந்து கைலாஷிற்கு மானா கணவாய் வழிப்பாதை வெகு பழமையான பாதையாக இருக்கிறது இப்பொழுது அதனை யாருமே உபயோகிப்பதில்லை அங்கே திபத்திய பகுதியில் தோலிங்மட் என்ற புத்த மடாலயம் இருக்கிறது மடத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் குகைகளில் சில லாமாக்களுக்கு சமீபத்தில் கூட ஏட்டி தென்பட்டிருக்கிறது நான் கூட ஏட்டி ஒன்றினை பார்த்திருக்கிறேன் தோலிங்கமட் அல்லது கைலாஷிற்கு பாபாஜி உன்னை கூட்டிக் கொண்டு போவாரா என்று கேள் அந்த பாதை அவருக்கு மிக நன்றாக தெரியும் அவர் பல முறைகள் அங்கே இருந்திருக்கிறார் எனவே நீ கூட ஒரு ஏட்டியை பார்த்தாலும் பார்க்கலாம் என்றார் முயற்சி செய்கிறேன் என்று கூறினேன் ஒரு கடைசி கேள்வி நீங்கள் லாமாவா இல்லை நீ நினைப்பது போல் இல்லை லாமா என்பது ஒரு பொது பெயர் ஒரு புனித மனிதனை குறிப்பிடுவதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அதிகாரம் அளிக்கப்பட்ட லாமாவாகவும் அவர் இருக்கலாம் திருமணம் ஆனவராகவோ அல்லது செய்து கொள்ளாதவராகவோ இருக்கலாம் மற்றும் போன்பா எனப்படும் புத்த மதத்திற்கு முந்தைய திபெத்திய ஷாமான் என்று அழைக்கப்படும் பிரிவினை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் எந்த பிரிவின் அங்கத்தினராகவும் இல்லாமல் எந்தவித குறியீடும் அணியாமல் எங்கும் சுற்றி கொண்டு இருக்கும் எங்களைப் போன்றவர்கள் ஜோகி என்று அழைக்கப்படுவார்கள் மிலரபாவும் ஒரு ஜோகிதான் ஆனால் அவரை பின்பற்றுபவர்களாக இருக்கும் கர்கியூபா பிரிவினர் சாதாரண உடைகளையே அணியும் கர்மபா என்று அங்கீகரிக்கப்பட்ட தலைவரின் கீழ் இருக்கிறார்கள் அவர் மிக உயர்நிலை லாமாவார் மத சார்பற்றவராகவும் மதத்தின் தலையாய அதிகாரம் கொண்டவராகவும் இருக்கிறவர் அவர் ஆன்மீகத்தில் அதிக ஞானம் கொண்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா தலாய் லாமாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அந்த முதியவர் சற்று தயங்கினார் பிறகு கண்கள் தூரத்தில் எதையோ பார்க்க பதிமூன்றாவது தலாய்லாமா தான் மிக்கவராகவும் ஆன்மீகத்தில் மிக உயர்நிலையை அடைந்து அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருந்தார் மங்கோலிய வீரனான செங்கிஸ்கானின் கொள்ளுப்பேரனான குப்லாய்கான் அவர்களால் அரசியல் சார்ந்த முறையில் முதல் தலாய்லாமா நிறுவப்பட்டார் தலாய் என்றால் கடல் என்று அர்த்தம் சீனாவை ஆண்டு கொண்டு வந்த குப்லாய்கான் திபெத்திய அரசியலில் ஆளுமை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் லாமா என்ற தலைமையை நிறுவினார் சொல்லப்போனால் இரண்டாவது தலாய் லாமா அவரது உறவினராவார் மத விஷயங்களில் அரசியல் எப்போதும் கலந்தே இருக்கிறது இதைப்பற்றி இனிமேல் எதையும் சொல்ல மாட்டேன் இப்போது உனக்கு பசியாக இருக்கலாம் என்றார் மிக கசப்பான கோந்து போன்ற யாக் மாட்டினத்தின் கொழுப்பில் கலந்த சாம்பா என்கிற வருத்த பார்லி மாவு உணவை கொடுத்தார் அதை எவ்வளவு சீக்கிரத்தில் விழுங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக விழுங்கி அவர் ஊற்றிக் கொடுத்த பாலில்லாத கருப்பு தேநீரை குடித்துவிட்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி விடைபெற்று அந்தக் குகையை விட்டு வெளியேறினேன் நான் திரும்பி வந்தபோது பாபாஜி குகையின் வெளியே ஏதோ பனை ஓலைச் சுவடி ஒன்றை அருகில் வைத்து பார்த்தவாறு அமர்ந்திருந்தார் ஆராய்ச்சி எப்படி இருக்கிறார் திவத்திய யோகியோடு சந்திப்பு எப்படி இருந்தது நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாயே என்று சிரித்தபடி கேட்டார் ஆம் பாபாஜி என்று கூறினேன் நான் செய்வதையெல்லாம் அறிந்து கொள்ளும் அவரது அதீதமான அறிவினைப் பற்றிய ஆச்சரியம் என்னிடம் எழவில்லை நான் உங்களிடம் சில விஷயங்களை கேட்க விளைகிறேன் பிறகு கேள் இப்பொழுது நன்றாக உறங்கு மாலையில் ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கிறது என்று பாபாஜி கூறினார் குகையின் உள்ளே சென்று படுத்தவுடனே தூங்கியும் விட்டேன்